ஹாய் ஹலோ ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா ஒரு வீடியோ. ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு April 19. ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய ஜனநாயக கடமை, யார் யாரெல்லாம் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறீர்களோ உங்களுடைய அந்த ஜனநாயக கடமையை வந்து ஆட்டிருங்க. கண்டிப்பாக இந்த 60% 70% வேணாம், ஒரு 100% கொண்டு போவேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா இந்த நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர் இது ஒன்று தான். ஸோ அந்த பவரையுமே நம்ம ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வேறு ஏதாவது பவர் வந்துச்சுன்னா நம்மளாம் என்ன பிடுங்குவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணும் எப்போவுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பவர் என்ன அப்படின்றத நம்ம நம்மளுடைய ஓட்டு மூலமாக காட்டணும். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு விதண்டாவாதம் வியாக்கியானம் எல்லாம் பேசுவோம், நான் ஓட்டு போட்டால் மட்டும்தான் எல்லாம் மாறிடப்போதா அப்படின்லாம் நிறைய பேசுவோம். பட் இருந்தாலும் நாளை பின்னா எவனையா ஒருத்தனை கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீ இன்னைக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதனால் ஓட்டு போட்டுருங்க, ஓகேவா? யாருக்கு இவங்களுக்கு போடுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ இவங்களுக்கு போட்டால் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நம்மளுடைய கடமை என்னவோ அதை நாம் கரெக்டாக பண்ணிடணும். அவங்க அவங்க கடமையை பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் அப்புறம், நம்ம கடமை நாம் பண்ணணுமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு மேலே நம்ம ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இதில் பெருசாக தமிழ்லேயும் பெரிய படங்கள் எதுவுமே வரலை. மலையாளத்துலேயும் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பகலில் போட்டிருக்காங்க, என்னால் வந்து பகலில் ஆஃபீஸ் டைமில் போக முடியல. ஸோ நைட் ஷோவும் பார்த்திங்கன்னா பெருசாக ஷோஸ் எதுவுமே அந்த மலையாள படங்களுக்கு போடலை. ஸோ ரீசெண்டாக பார்த்ததில் என்னது படம் பார்த்தேன், காட்ஸில்லா வெர்சஸ் காங் அந்த யூனிவர்ஸ் அந்த படம் பார்த்தேன். அப்புறமா பிரேமலு பார்த்தேன், பிரேமலு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை வேறு பெரிய டிபேட்லாம் போட்டிருக்காங்க மக்களே, லவ்வர் வெர்சஸ் பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு கண்டென்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி படம் பார்த்தா இவங்க இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 படத்தை கம்பைன் பண்ணி எல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, கண்டென்ட்டுக்கு அவ்வளோ பஞ்சம் போல் இருக்குது. இந்த நிறையா சரி வேணாம், அதெல்லாம் நம்ம அந்த லெவலுக்குள்ளே போக வேண்டாம். அதாங்க இந்த கப்புள்ஸ் வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தேன், என் ஃபேஸ்புக்கில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டென்ட் இல்லைன்னா என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணணும், வராததை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. சரி ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டரில் நம்ம போட்ட ட்வீட்ஸுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோடைய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வீடியோ ஒன்று வந்துச்சு, ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா கோட் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சு. அப்புறமா நம்ம கமல் சார் வெர்சஸ் லிங்குசாமி ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விடாமுயற்சியை பற்றி ஏன் அந்த டைமில் பேச முடியலன்னா, செம்ம டைட் ஒர்க்கு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து நம்மளும் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா அதனால் நம்மளால் வந்து அந்த வீடியோ பண்ண முடியல. போதாக்குறைக்கு எனக்கு வந்து அந்த வீடியோவை சில விஷயங்களுடைய, அதாவது சில கேள்விகளுக்கு சில எப்படி சொல்கிறது, சில கான்ட்ரவர்சிஸ்க்கு வந்து பதிலாக கொடுத்ததில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அஜித் சார் ஃபேன், நம்ம வந்து அஜித் சாருடைய அந்த டிரைவிங் ஸ்கில்லாம் நம்மளுக்கு தெரியும். இதை இறக்கி விட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அஜித் ஃபேன் சந்தோஷப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அஜித் சாரோட டிரைவிங் மேலேயே நிறைய பேர் வந்து ட்ரோல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு சங்கடமாக இருந்தது. படம் ட்ராப்டு, படம் ப்ரொடியூசர் மாற போகிறாங்க, அல்லது படம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்வீட்டோ அல்லது வந்து விடாமுயற்சியிலேருந்து ஒரு ஃபஸ்ட் லுக்கோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு சேசிங் சீக்வன்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக அப்படின்றது இல்லாமல், அஜித் சார் படத்துடைய ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாலே அது வந்து இந்த மாதிரி அடிபடுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பேச வச்சு பேச பொருளாக்குனது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து யாருடைய முடிவு அப்படின்றத தாண்டி எனக்கு ரொம்ப பூமரிசமாக இருந்துச்சுங்க. ஓப்பனாக சொல்லுன்னா அஜித் சார் ஃபேனாக நம்மளுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஒரு சினிமா லவராக நம்ம பார்க்குறப்ப எப்போ பாரு நீ இதே தான் பண்ணுவே அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது அப்படின்றத என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் சிம்பிளாக ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி வந்து நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஷூட் போகிறோம் ஃபைனல் ஷெட்யூலுக்கு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் லுக் அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. அதாவது எதுக்காக அதை அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் இங்கே யாருமே கேட்கல. அது படம் பார்க்குறப்ப நாங்கள் பார்த்துப்போம். படம் ட்ராப்டு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்த உடனே, இல்லைப்பா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காங்க, படம் கண்டிப்பாக ஃபைனல் ஷெட்யூல் நாங்கள் போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு வந்து அந்த வீடியோ விடணும் அவசியமே கிடையாது. இன்னொன்று, அஜித் சார் வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அதெல்லாம் ஓகே, பட் கூட வந்து ஆரவையும் சேர்த்து வச்சு அந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி நமக்கு
ரெண்டு பேருமே பாவம் தான். பட் இருந்தாலும் அஜித் சார் ஒரு ரிஸ்க் எடுப்பார் நமக்கு நிறைய தெரியும், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கூட வந்து இன்னொருத்தருடைய உயிரையும் பணையம் வைக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய பாட்டு. ஆக்சுவலாக அன்னைக்கு கோட் பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் வந்து ரெக்கார்டிங் போட்ட மக்களே, ஆனால் பாருங்கள் இந்த மைக்கில் வந்து ஒரு ஒரு சின்ன பேட்டரி வரும், அந்த பேட்டரி வீக்காகி சரி ஓகே அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம சொல்லிடுவோம். எவ்வளோ லேட்டு இல்லை, சரி ஓகே விசில் அடி இல்லை, விசில் அடி. ஆக்சுவலாக விஜய் சாருடைய ஒரு படத்துடைய ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி அஜித் சாருடைய ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு வருதோ அதுக்கு ஈக்குவலாக தான் நான் வந்து விஜய் சாருடைய படத்துடைய பாட்டுமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தாண்டி இந்த பாட்டுக்கு எப்படி விஜய் சார் டான்ஸ் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் அப்படின்னாலே அந்த இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டான்ஸ். ஸோ அந்த டான்ஸ் நம்பருக்கு வந்து அவங்க கடைசியாக அந்த பீட்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் பண்ணால் கூட இந்த வாய்ஸ் வர்றப்ப அதுக்கு எப்படி அவருடைய, ஏன்னா விஜய் சாருடைய நிறைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸோடு வர்றப்போ வந்து அதோடைய கிரேஸ் ப்ளஸ் மூவ்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த பாட்டில் எப்படிடா அதை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி லைன்ஸு, அதுக்கப்புறம் மதன் கார்கியை வந்து அந்த ஆளாளுக்கு எல்லா யூடியூப் சேனல்ஸும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணி இன்டர்வியூலாம் எடுத்து இது வந்து ஏன் இப்படி வச்சோம், ஏன் இது இப்படி வச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையும் அந்த வரிகள் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டும் கரெக்டாக ஜெல் ஆகலையோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இப்போவும் திருப்பி திருப்பி கேட்குறப்பையும் எனக்கு அதே ஃபீல் தான் இருக்குது, ஒட்டவே ஒட்டலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்த விஜய் சாருடைய பாடல்களில் ரொம்ப சுமாரான பாட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாட்டை நான் சொல்லுவேன். அந்த ஒரு கேட்சினஸ் இல்லை, ஒரு பெப்பினஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ரைட்டு, விஜய் சார் ஆடுறது, நம்ம பிரசாந்த் சார் ஆடுறது, பிரபுதேவ மாஸ்டர் ஆடுறதெல்லாம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக், அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்லலை. அந்த பீட் போர்ஷனுமே நல்லா தான் இருந்தது. பட் ஓவராலாக ஒரு சாங்கை பார்க்குறப்ப இந்த நா ரெடி தான் வரவா, அல்லது அரபி குத்து பாட்டாக இருக்கட்டும், அல்லது ரஞ்சிதமே சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்குறப்ப வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். பட் ரெக்கார்டைஸ் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே 24 hours வந்து அதிகமான வியூஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லிங்குசாமி சார் வெர்சஸ் கமல்ஹாசன். என்னடா ரொம்ப நாளாக இல்லாமல் இப்போ வந்து மறுபடியும் அந்த பூதம் கிளம்பியிருக்கு. ஏன்னா திருப்பதி பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லிங்குசாமி சார் டைரக்ட் பண்ணுற படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வேறு சூப்பரான படங்களையும் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு டைமில் வந்து அவங்க வந்து அப்படி ஒரு டான் மாதிரி தான் இருந்தாங்க. டான்னா தப்பான டான் இல்லைங்க, நல்ல 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 படங்களை எடுத்து தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தான் அவங்க இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உத்தம வில்லன் கமல் சாரை வச்சு லிங்குசாமி சாரோட அந்த ஃபேன் பாய் இசம், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருடைய கால் ஷீட்டை வாங்கி ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பயங்கரமாக அடி வாங்குது. அதுக்கப்புறமா இவங்களால் வந்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண முடியல, இவங்க ஏற்கனவே அண்டர் ப்ரொடக்ஷனில் வச்சுருக்கிற படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல, அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபினான்ஷியலாக பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இங்கே தான் எடுத்து சொல்கிறதுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ கமல் சார் அப்படின்ற ஒரு கலைஞனால் திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியே இப்போ வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிதுன்னா ரஜினி சார் ஃபேன்ஸில் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, வாடா கமல் சார் சிக்கிட்டாப்பில் செய்வோம், நம்ம கமல் சார் டீசனாக சொல்கிறோம், ஆனால் அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருதே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல் சார் எங்களுக்கு இந்த படத்துடைய இதனால் இன்னொரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தார், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எக்கச்சக்க படம் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதனால் வந்து எப்படியும் எங்களுக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் லிங்குசாமி வந்து இந்த விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாப்புல. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் மறுபடி பூதாகரம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வலைபேச்சில் வந்து அந்த படம் வந்து பயங்கர ப்ராஃபிட்டான படம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் நம்ம லிங்குசாமி அவர்களுக்கு. பட் அது இல்லை, நிஜம் என்ன அப்படின்றதுக்கு நம்ம சித்ரா லட்சுமணன் அவருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு நம்ம லிங்குசாமி. ஸோ அதையும் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓவராலாக என்ன எனக்கு பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சார் உத்தம வில்லன் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நாங்கள் இன்னும் ஃபினான்ஸெலாம் எந்திரிக்கலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம்னு ஒரு படம் மூலமாக இப்போ எக்கச்சக்கமாக மேலே லெவலில் போயிட்டுருக்கீங்க, போதா குறைக்கும் உங்களுடைய அரசியல் இது வேறு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண எங்களையும் மறந்துடாதீங்க,
நீங்கள் மறந்துட்டீங்க, அதை நான் நேரடியாக சொன்னால் உங்களுக்கு வந்து கோபம் வரும், நீங்கள் சங்கடப்படுவீங்க அப்படின்றதுனால தான் இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல, ஏ ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதை பற்றியாவது பேசிகிட்டு இருக்காவ, ஏ இவகிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தூக்கி பின்ன போடுவாங்க, நம்ம வந்து அதை அப்படியே பிடிச்சின்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மூலமாக சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை, அதாவது கமல் சாருக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறாங்களாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த படம் எப்போ பண்ணித்தர போகிறீங்க அப்படின்றத வந்து ஹிண்ட்டாக கேட்குற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நிறைய பேரும் இதே தாட்டோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உத்தம வில்லனால் திருப்பதி பிரதர்ஸ்க்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக கண்டிப்பாக நஷ்டம் இருக்குது, அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து அந்தளவுக்கு மோசமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குலாம் பர்சனலாக கொஞ்சம் பிடிக்கும் அந்த படம். நான் கிட்டத்தட்ட தியேட்டரில் ஒரு மூணு நாலு வாட்டி பார்த்தேன், பட் முன்னாடி எல்லாருக்குமே எல்லாரோடைய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அது மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த படம் வந்து அப்போ பிடிக்கல. எப்போவுமே கமல் சாருடைய படங்கள் நிறைய தோல்வி படங்கள் பாருங்கள், அவர் நடிச்சு அந்த டைமில் அந்த புத்த புதுசாக ரிலீஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆஹா ஜெம்மு கிளாசிக்கு அது இது மயிறு மாங்கொட்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. ஸோ அதுதான் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க நம்ம மக்கள். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது கமல் சாருக்கு அவங்க நேரடியாக நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி ஐயா எங்களுடைய கம்பெனி ரொம்ப பாதாள பாதாளத்தில் இருக்குது கொஞ்சம் பாதை தூக்கி விடுங்க அப்படின்றத அப்படியே இவங்க மூலமாக ஒரு மூணாம் மனுஷன் மூலமாக சொல்ல வச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம கமல் சார் வந்து எங்களுக்கு எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மேட்ரு மக்களே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் திருப்பியும் சொல்கிறேன், ப்ளீஸ் 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 எல்லோரும் உங்களுடைய ஓட்டை நாளைக்கு மறக்காமல், அதாவது ஓட்டு போட தகுதி உள்ள எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. இது மூணு நாள் லீவ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியூர்லாம் கிளம்பிடாதீங்க, டே ஆல்ரெடி கிளம்பிட்டமாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது அது கேட்குது. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்படியே யாரும் கிளம்பியிருந்தாலும் திருப்பி வீட்டுக்கு போயிருங்க. ஆமாம், நான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாடா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிற திரும்பி போங்கன்ட்டு அப்படின்றீங்களா, திட்டாதீங்க மக்களே. பட் ரியாலிட்டியை சொன்னேன் பார்த்துக்கிடுங்க, யார் வந்தாலும் நமக்கு என்னடா பண்ண போகிறா, நாம் உழைச்சா தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதும் எனக்கு கேட்குது. பட் அரசியல் அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை, அரசியல் சம்மந்தப்பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, தட்ஸ் இட். என் மனசுக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பேசியிருக்கேன் சரிங்களா, சும்மா அதை வச்சுக்கிட்டு சரி ஓகே பண்ணுறோம் மட்டுப்போ. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சொல்லி வீடியோ சொன்ன உடனே பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணணுமா, பண்ணுறோமா, கொஞ்சம் ஹெல்த்தும் ஓகே பண்ணுறேன், பாய்.